வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் பேஜ். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பதிவு. என்னுடைய பூஜை அறையில் நான் பயன்படுத்துகிற பிராஸ் அண்ட் சில்வர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதுக்காகனா, பூஜை அறையில் எந்த மாதிரி விளக்கு, ஸ்டாண்டு, தட்டு பயன்படுத்தணும்னா அழகாக இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வீடியோவோட எண்டில் ஒரு பூஜை அறைனா பேசிக்காக என்னென்ன பொருட்கள் இருக்கணும், கட்டாயமாக இருக்கணுன்ற பொருட்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு தர்றேன். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சுபாஷ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். என்னுடைய பூஜை அறையில் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களையுமே இந்த மாதிரி ஒரு மரப்பெட்டியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மரப்பெட்டி 40 இயர்ஸ் ஓல்டு. இது வந்து ஓல்ட் இஸ் கோல்டுன்ற மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பெட்டியில் ரெண்டு பார்ட்டிஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்மால் போர்ஷனில் தான் வெள்ளி பொருட்கள் வச்சுருக்கேன். இதில் எல்லாமே வெங்கல பொருட்கள். இப்போது ஒவ்வொன்றா இதை உங்களுக்கு காட்டுறேன். இது கஜலட்சுமி விளக்கு. கஜலட்சுமி விளக்குனா ரெண்டு பக்கமும் யானை இருக்கும். காமாட்சி அம்மன் விளக்குனா கரும்பு வச்சுட்டு இருப்பாங்க கையில், அதுதான் காமாட்சி அம்மன் விளக்கு. அதுக்கு அடுத்து தான் இது அஷ்டலக்ஷ்மி விளக்கு. 8 லக்ஷ்மிகள் இதில் இருப்பாங்க. இப்போ இந்த ரெண்டு விளக்கு வாங்கும்போதும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அரும்பு இருக்குது இல்லைங்களா, இதை சுற்றி இதுலேயும் இருக்கு இல்லையா, இது வந்து எப்போவுமே ஒற்றைப்படையில் தான் இருக்கணுமா. சில சமயம் விளக்குகளில் எண்ணி பார்க்கும்போது அது ரெட்டைப்படை எண்ணாக வந்திருக்குமா, அது வந்து நல்லது இல்லை அப்படின்றாங்க. ஸோ வாங்கும்போது எண்ணி பார்த்து வாங்குங்க. அடுத்ததா இது குலதெய்வ செம்பு. குலதெய்வ செம்பு பெரிய செம்பு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் காம்பாக்டாக குட்டியாக இருக்கிற செம்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா பூஜை அறையில் அதிக இடத்தையும் அடைக்காது, அழகாகவும் இருக்கும். இது பஞ்சபாத்திரம்னு சொல்லுவாங்க. இது காப்பரில் இருக்குது. இது பிராஸ்லேயும் கிடைக்கும். ஆனால் காப்பர் வந்து நமக்கு தண்ணி வச்சு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. பூஜை அறையில் வச்சுட்டு படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும், துளசி எல்லாம் போட்டு. அடுத்ததா இந்த கிண்ணம் வந்து நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன். நிவேதனம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக தினமும் பூஜைக்கு பழம், பால் இதெல்லாம் வைக்கிறதுக்கு பயன்படுத்துவேன். அடுத்ததா கற்பூர ஆரத்தி தட்டு. இது ஒரு டைப்பில் வச்சுருப்பேன். அதே மாதிரி இதுவும் இது ஒரு டைப்பு. அதே மாதிரி இது இன்னொரு டைப்பு. இது நான் யூஸ் பண்ணலை. ஸோ இது அதனால் ஸ்டிக்கர் கூட கிளிக்காமல் இருக்குது. இது ரெண்டுமே என்னுடைய யூஸில் இருக்கும். ரொம்ப காம்பாக்டாகவும் இருக்கும். பூஜை அறையில் அதிக இடத்தையும் அடைக்காது. இது ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சோம்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா சுவாமிக்கு நிவேதனம் பண்ணும்போது பெல் அடித்து தான் கண்டிப்பாக நிவேதனம் பண்ணணும். அதனால் பெல் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்ததா ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 வெரைட்டியில் வச்சுருக்கேன். 3 வெரைட்டியில் இது எல்லாமே ஒரே டைப் தான், பட் சைஸ் தான் வேறு வேறு. இது எதுக்குன்னா தலைவாசலில் நம்ம ரெண்டு பக்கமும் விளக்கு வைக்கும்போது இந்த ஸ்டாண்டு ஒரே மாதிரி இருக்கும், எனக்கு அது அழகாகவும் இருக்கும். அதனால் இதை நான் வாங்கியிருப்பேன். அதே மாதிரி இந்த ஸ்டாண்டு வந்து குலதெய்வ செம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். அதுவும் அழகாக செட் ஆகிருக்கும். இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இது பீகாக் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. பீகாக் இதில் இருக்கும், அழகாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி விளக்கு வந்து கரெக்டாக பிளேஸ் ஆகும். இதில் இந்த ஸ்டாண்டில் இல்லை, விளக்கு வைக்கும்போது தட்டு எதுவும் வைக்க தேவையில்லை, அப்படியே வைக்கலாம் எந்த பொருள்னாலும். பின்னாடியும் ஸ்டாண்டு வந்து இந்த மாதிரி இருக்கும், முக்காலி மாதிரி. ஸோ இந்த 4 டைப் ஸ்டாண்டு நான் வச்சுருப்பேன். அடுத்ததா கலச சொம்பு. இது வந்து நான் நிரந்தர கலசம் வைப்பேன் எப்போவுமே, அதனால் இது காப்பர்லேயும் வச்சுக்கலாம். அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா பத்தி ஸ்டாண்டு. இது வந்து நான் பிராஸில் வேணும்னே வாங்கினேன். ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணது இது. ஏன்னா பூஜை ரூமில் இது சில்வர்லேயும் கிடைக்குது, ஆனால் பூஜை அறையில் நம்ம பயன்படுத்தும் போது ஆக்ஷன சக்தியை குறைச்சிரும் அப்படின்வாங்க. சில்வரு, அயன் இதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது பூஜை அறையில். இன்னொன்று, நம்ம இந்த பத்தி எரியும் போது விழுகிற அந்த டஸ்ட்டு எல்லாமே இதுக்குள்ளேயே ஸ்டோர் ஆயிரும். ஸோ நமக்கு பூஜை அறை கிளீனாக இருக்கும். அதே சமயம் பிராஸில் இருக்கிறதும் ரொம்ப நல்லது, அதனால இது வாங்கியிருக்கேன். அடுத்ததா பூஜை அறையில் யூஸ் பண்ணக்கூடிய பித்தளை தட்டு. இது பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக இருக்கும், குட்டி சைஸ்லேருந்து பெருசு வரைக்கும் இருக்கும். இந்த குட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா இது காப்பர்லேயும் இது கிடைக்குது. ஆனால் நான் காப்பரை ஏன் அதிகம் சூஸ் பண்ணாமல் பிராஸில் வாங்கியிருக்கேன்னா, காப்பர் நம்ம விளக்கிட்டு அதை ப்ராப்பராக துணி போட்டு துடைக்காமலோ இல்லை அந்த தண்ணி சரியில்லாமல் இருந்தாலோ அதில் விழுகிற அந்த புள்ளிகள் வந்து ரொம்ப அசிங்கமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால இது பிராஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் நான் பிராஸ்லேயே எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இது 4 குட்டி குட்டி தட்டு.
இது வந்து இந்த சின்ன சின்ன விளக்குகள் வைக்கிறதுக்கு அழகா கியூட்டா இருக்கும். அதனால இந்த நாலு குட்டி குட்டி திட்டு வாசல்ல வைக்கிறதுக்கு, பூஜை அறையில சின்ன விளக்குகள் ஏத்துறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்த சைஸ் வந்து இது காமாட்சி அம்மன் விளக்கு, அஷ்டலட்சுமி விளக்கு இது வைக்கிறது. இந்த சைஸ் தட்டுகள் எல்லாமே விளக்குகளுக்கும் யூஸ் பண்ணலாம். அதே சமயம் பச்சரிசி வச்சு சங்கு, வளம்புரி சங்கு, தாமரை மணி மாலை இதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த தட்டுகள் அளவா இருக்கும். இந்த தட்டும் அதே சைஸ் தான், ஆனா இது தாம்பூல தட்டு அப்படின்வாங்க, பெருசாலாம் இருக்கும். அண்டா மூடுறதுக்கு அந்த மாதிரிலாம் பெரிய சைஸும் இருக்கு. இது குட்டி சைஸ், நல்ல வெயிட் இருக்கும், யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே அழகாவும் இருக்கும். அடுத்ததா இந்த தட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேன்சியா இருக்கும், நிறைய டிசைன்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த தட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சு வாங்கினேன். மல்டி பர்பஸ்க்காக இந்த தட்டு யூஸ் ஆகும்னே சொல்லலாம். ஏன்னா இது மெயினா அபிஷேகத்துக்காக வாங்கினேன். வெள்ளி வெள்ளிக்கிழமை சால கிராமம், வளமுறி சங்கு இது எல்லாமே வச்சு நான் அப்படியே பால் அபிஷேகம் எல்லாமே இதில் பண்ணுவேன். அதனால இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, இதை நம்ம உருளியாகவும் பயன்படுத்தலாம், ரொம்ப அழகாக டெக்கரேட்டிவாக இருக்கும். ஸோ இது எதுக்குனாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த தட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக், இது கண்டிப்பாக பூஜை அறையில் இருக்கணும். இந்த தட்டு ஆரத்தி தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தட்டு இது. இதில் பெல்லு, தூபக்கால் எல்லாமே வச்சுக்கலாம். இதுவும் அழகான தட்டு. அடுத்ததா இது குபேர விளக்கு. குபேர விளக்கு குபேர லக்ஷ்மி குபேரர் படம் போட்ட குபேர விளக்கும் கிடைக்கும். இது ஒரு டைப்பு குபேர விளக்குல பாத்தீங்கன்னா, இது கீழே ஒரு ஸ்டாண்டு கொடுத்து அழகா கியூட்டா இருக்கும். ஸோ இதுதான் அந்த குட்டி தட்டு வைக்கிறதுக்காக நான் வச்சுப்பேன். இந்த மாதிரி வைக்கும்போது அழகா இருக்கும். அதே மாதிரி இந்த விளக்கு நான் யூஸ் பண்ணலை, புதுசாக அப்படியே இருக்குது. இது ரெண்டுமே அகல் விளக்கு. இது நிலைவாசல் படியில் ஏத்துறதுக்காக நான் வச்சிருக்கிறது. ஜோடியா எதுவுமே ஜோடியா இருந்தா ரொம்ப அழகா இருக்கும். இது நெய் தீபம் ஏத்துறதுக்காக வச்சிருக்கிறது. இது ஒரு டிஃப்ரெண்டான விளக்கு. இது ஆத்ம விளக்கு. ஆத்ம விளக்கு வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆத்ம விளக்குலேயே உங்களுக்கு நிறைய வெரைட்டி வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா. இது ஒரு சைஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும். இதுவும் ஆத்ம விளக்கு தான். இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. ஆத்ம விளக்குலே நிறைய வெரைட்டி இருக்கு ஆத்ம விளக்குல. ஆத்ம விளக்குன்னு எதை சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, நடுவுல திரி போடுவாங்க. ஏன்னா இதுக்கு திசைகள் கிடையாது. பொதுவா விளக்கு ஏத்துறது வந்து நம்ம மூணு திசையில ஏத்துவோம் இல்லைங்களா, இதுக்கு திசை கிடையாது. மிடில்ல மட்டும்தானே சுடர் வரும். அதனால எட்டு திக்கிலும் எரியக்கூடியது ஆத்ம விளக்கு. வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எட்டு திசையிலையும் வெளிச்சம் தர்றது மாதிரி நம்மளுடைய வீட்டுல எல்லா திசைகளையும் வெளிச்சம் வரணும் அப்படின்றதான் இதனோட ஐதீகம். நீங்க பாத்தீங்கன்னா இத்தனை வெரைட்டி இருக்கு. இது எல்லாமே டிஃப்ரெண்ட். இது தாமரையில இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த விளக்கு வந்து நடுவுல திரி போட்டுட்டு அழகா மூடிட்டோம்னா அழகா இதுல வர்ற வெளிச்சம் வந்து அவ்வளவு அழகா இருக்கும். இல்லையா, நான் இது பொதுவா பூஜை அறையில பயன்படுத்துறது இல்ல, இது வந்து லிவிங் ரூம்ல ஃபேன்சியா பயன்படுத்துறது. நானு எல்லார் வீட்லயும் பயன்படுத்துற அஞ்சு முக குத்து விளக்கு. எப்பவுமே நாங்க அஞ்சு முகம் இருக்கிறதா பயன்படுத்துவோம் விளக்குல. இது ரெண்டு ஜோடி விளக்கு, இது ரெண்டு ஜோடி விளக்கு. எப்பவுமே ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்தாலும் சரி, நமக்கு வர்ற விளக்கா இருந்தாலும் சரி, ஜோடியா இருந்தா ரொம்ப நல்லது. ஜோடியா தான் கொடுக்கணும், அதுதான் நல்லது. இப்போ இது ரெண்டுமே பூஜை அறையில மெயினான பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி சமயத்துல ஏத்துவேன். வெள்ளி செவ்வாய்க்கும் சில நேரங்கள்ல ஏத்துவோம். இது ரெண்டுமே சின்னதா இருக்கனால இது வந்து கியூட்டா லிவிங் ரூம்ல அங்கங்க விளக்குகள் அதிகம் பயன்படுத்துவேன். அதனால இதை வச்சுக்கிறது. இதுவுமே கேரளா டைப் விளக்கு. அடுத்ததா இது உருளி. இது பித்தளையிலானது. இது பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டா இருக்கும். பித்தளைக்கும் வெண்கலத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா அதனுடைய அலாயோட பர்சன்டேஜ் தான். இது நான் உருளியா யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு உருளி டெக்கரேட்டிவ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். மண் உருளி பயன்படுத்துவேன். எங்கெல்லாம் டிஃப்ரெண்டான மண் உருளி கிடைக்குதோ அதை வாங்கிப்பேன், அதுதான் யூஸ் பண்ணுவேன். நான் இதை எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, குபேர பூஜை செய்யும் போது அஞ்சு ரூபாய் காய் 108 காயினை போட்டு பூஜை செய்வேன், அதுக்காக தான் பயன்படுத்துவேன். அடுத்ததா சில்வர்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் பாத்திரலாம். இது ரெண்டுமே கஜலட்சுமி விளக்கு. இது பெரிய சைஸ், இது சின்ன சைஸ். இது சின்னது பார்க்கவே கியூட்டா இருக்கும். அடுத்ததா தாமரையில விளக்கு இருக்கிற மாதிரி, இது அஞ்சு முகம் இருக்கும் மேல தாமரை மேல. இது வந்து கஜலட்சுமி விளக்கு மேல இருக்கும். இது ரெண்டும் பார்க்கவும் அழகா இருக்கும். இது வந்து வெள்ளி டம்ளர். இது எதுன்னா சுவாமிக்கு பால் வைக்கலாம் நிவேதனமா, அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு அழகான குங்குமச்சிமிழ். இது அஞ்சு முகம் விளக்கு, வெள்ளி விளக்கு. இதுவுமே ஜோடியா தான் இருக்கணும், ஒருத்தவங்களுக்காக கிஃப்ட் கொடுக்கறதுக்காக கொடுத்துட்டேன். ஸோ இது சிங்கிளா இருக்கு. ஃபைனலா
ஒரு பூஜை ரூம்னா பேசிக்கா என்னென்ன பொருள் அதாவது கட்டாயமா இருக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுதான் இது. ஒரு கஜலட்சுமி விளக்கு இல்லாட்டி அஷ்டலட்சுமி விளக்கு, ரெண்டுல எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பா வேணும். குலதெய்வ விளக்காகவும் இதை கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது பஞ்ச பாத்திரம், கண்டிப்பா அதை தண்ணி வைக்கணும். அதே அந்த தண்ணி டெய்லியும் மாத்துங்க. இது வந்து நிவேதன பவுல்ல. இதுல வந்து தினம் ஃப்ரூட்ஸு, பால், இது ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வைக்கணும். வெள்ளை எப்பவுமே இந்த மாதிரி ஒரு தாம்பழத்தட்டில் தான் வைக்கணும், கீழே வைக்கவே கூடாது. அதுக்கப்புறமா கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் குலதெய்வ செம்பு. இதுலேயும் தண்ணி வச்சு டெய்லி மாற்றணும். பூ போட்டு சந்தனம் குங்குமம் வச்சு அதுக்கு வழிபாடு செய்யணும். இப்போக தூபக்கால் அதாவது கற்பூர ஆரத்தி காட்டுற இந்த தட்டு, இதுவே நிறைய வெரைட்டி இருக்குங்களா, எதுனாலும் வச்சுக்கலாம். அது போக பத்தி ஸ்டாண்டு ஒன்று கண்டிப்பாக வேணும். இவ்வளோ இருந்தால் போதும், ஒரு பூஜை அறைக்கு பேசிக்காக தேவையானது. மற்ற பொருட்கள் எல்லாமே நம்ம பூஜை அறையை எவ்வளோ தூரம் நம்ம டெக்கரேட்டிவாக வச்சுக்கிறோம் அப்படின்றது நம்மளோட இஷ்டம். ஆனால் பேசிக்காக இந்த பொருள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் என்னுடைய பூஜை அறை கலெக்ஷன்ஸு. இதில் உங்களுக்கு ஏதாவது பொருள் பிடிச்சிருந்தாலும் சரி, உங்கள் பூஜை அறைக்கு சூட்டானதை நீங்கள் வாங்கினாலும் சரி, எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. சுபாஷ் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.